இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யாருமே கூகுள் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கூகுளை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் தான் டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் எதை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னா, ஒரே ஒரு மொபைல் ஃபோன், அது கூட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் பிசி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப் அப்படின்னா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு பெர் சர்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு டைம் வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் 700 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக நம்மளோட பேங்க்கு கூட விட்ரா பண்ணிக்கலாம். அப்படின்னா பேடிஎம், யூபிஐ, பேபால், பிட்காயின் அப்படின்ற மாதிரி நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மெத்தட் ப்ரிஃபராக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஸ்கில்ஸுமே இதில் வந்து தேவைப்பட போகிறதே கிடையாது. ஒர்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு எப்பப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம்லேயே நம்மளால் வந்துட்டு தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து 100% வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். நீங்கள் இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் 100% வந்து ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே அக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகேவா? அது சயின்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரீ பிஸ்னஸ் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ச் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய வெப்சைட் வந்து அதுக்கு ரிலேட்டடான வெப்சைட், அதாவது ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுற நிறைய வெப்சைட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட சில வெப்சைட்ஸ் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ மேலே வந்திருக்க ரிசல்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதாவது ஆட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லாத ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படி கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம எதுவுமே வந்து கற்றுக்க போகிறது கிடையாது, யாருக்கும் நம்ம வந்து எதுவுமே சொல்லித்தர போகிறதும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜோட, அதாவது இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஓகேவா? லிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பேஜை நீங்கள் உங்களோட ஃபோனில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கூகுளில் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னாலே இந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு வார்த்தை வந்து டைப் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கேன் கெட் யுவர் ஃப்ரீ பிஸ்னஸ் ஆன்லைன் கோர்ஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? அதனால தான் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பிஸ்னஸ் கேட்டகரி ஆல்ரெடி சூஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணதுனால இங்கேக்குள்ளே நான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒருவேளை ஹெல்த்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ரிட்டர்ல பிஸ்னஸ்னு எழுதிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹெல்த் அப்படின்றது வந்து நீங்கள் அவங்க கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட லிங்க்கை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம காப்பி பண்ணுற அந்த லிங்க்கை நம்ம இங்கே கூட கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே பார்த்தோம் அப்படின்னா லிங்க்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணுற அந்த லிங்க்கை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லிங்க் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டுமே கொடுக்கறதால நீங்கள் லிங்க்கை மட்டும் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லிங்க் அப்ளை ஆனது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா, அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேனக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்
வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து நம்மளோட பிடிஎஃப் வந்து அப்படியே வந்து டவுன்லோட் ஆகிடும், அதாவது இந்த ஃபைல் வந்து அப்படியே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஎல் அப்லோட் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎல் அப்லோட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் டேரெக்டாக வந்துருவீங்க. ஓகேவா, டிஎல் அப்லோட். ஓகேவா, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ் இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணோம் இல்லையா, ஒரு ஃபைலு அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிடிஎஃப் இங்கே கூட நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் மணி வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து 250 GB வரைக்கும் உங்களோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேமா பே அவுட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ குயிக்கான ஒரு பே அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 24/7 அப்படின்ற கஸ்டமர் சர்வீஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் செஞ்சு அப்படின்னா கூட நீங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அக்சசபிலிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடில் யாராக இருந்தாலுமே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இதுக்கு வந்து இந்த வெப்சைட்டோட டாப்புக்கு வந்து வந்துருங்க. ஓகேவா, ஸோ டாப்பில் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு இந்த வெப்சைட்டுக்கு தனியாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எதுக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அதனால் தனியாக ஒரு பாஸ்வேர்டு எதுக்குமே தனியாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா, நம்மளோட பிடிஎஃப் இப்போ இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் பண்ணிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே அப்லோட் ஃபைல்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே என்னாகும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து இப்போ இதில் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து வரும். ஓகேவா, ஸோ இந்த லிங்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி யூஆர்எல் கொடுத்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறப்ப அந்த ஃபைலை யாரோ ஒரு ஆள் வந்து இந்த லிங்க் வழியாக வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து answers.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் answers.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட யூஆர்எல் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து 8 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாரா தெரியும் நினைக்கிறேன் அவங்க எல்லாத்தையுமே, கண்டிப்பாக குவாரன்ற தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்களுக்குள்ள வந்து நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் ஆன்சர்ஸ் வேணுமோ அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்டுகளை வந்துட்டு அவங்களுக்கு இருக்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ நம்மளோட லிங்க்கை நம்ம புஷ் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க பிஸ்னஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கூட உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்குலாம் நீங்கள் விருப்பப்பட்ட ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள தான் நம்மளோட லிங்க்கை வந்து கொடுக்க போகிறோம். ஆன்சர் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம லிங்க்கை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணி அரை ஒரு நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு இதில் வந்துட்டு 8 மில்லியன் வியூஸ் வந்து வருது. ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு கம்மியான ஒரு வியூஸ்லாம் கிடையாது, கண்டிப்பாக உங்களால் நிறைய டவுன்லோட்ஸ் வந்து வாங்க முடியும். அது மூலமாக நிறைய அமௌண்ட்டும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க இந்த கொஸ்டினில் எங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட லிங்க்கை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிடும், அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு பேன் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக ஏதோ ஒரு கண்டென்ட் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதோ ஒன்று வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கூட பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஆர் ப்ரொவைடிங் பிஸ்னஸ் கோர்சஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்மளோட யூஆர்எல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம காப்பி பண்ண யூஆர்எலை இப்போ இங்கேருக்குள்ள வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் அந்த ஆன்சரை பார்க்குற யாரோ ஒரு ஆள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலை நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த வெப்சைட் மூலமாக. ஓகேவா,
ஸோ நீங்கள் எந்த இடத்துல காப்பி பண்ண லிங்க்கை தான் நீங்கள் கொண்டு போய் அந்த ஆன்சர்ஸ் டாட் காமில் வந்து கொடுக்க போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீக்லி பே அவுட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பே அவுட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பே அவுட் பேமெண்ட் மெத்தடை பொறுத்தளவுக்கு பேடிஎம் யூபிஐயில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பேடிஎம் இருக்குது, பேபால் இருக்குது, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூபிஐயில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ கைஸ்.